வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாம்பன் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். தங்கச்சி மடத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு. சபரிமலை மண்டல பூஜைக்காக ஆரன்முளாவிலிருந்து 453 பவுன் தங்க அங்கி அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் புறப்பாடு. டிசம்பர் 25ஆம் தேதி தங்க அங்கி அணிவித்து ஐயப்பனுக்கு தீபாராதனை. உப்பள நிலங்களுக்கான வாடகையை உயர்த்தி மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பொதுநலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட கொள்கை முடிவில் தலையிட முடியாது என விளக்கம். தூத்துக்குடியில் ஹெராயின் விற்க முயற்சித்த 6 பேர் கைது. 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் பறிமுதல். புதுச்சேரியில் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரம். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத பணியாளர்களுக்கு சட்டப்பேரவைக்குள் அனுமதி மறுப்பு. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி. சண்டிகர் ஹரியானா அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற்றம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இருநூற்றுக்கும் அதிகமானோருக்கு ஒமிக்ரான் பரவியுள்ள நிலையில் நாளை பிரதமர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. டெல்லியில் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று வேகம் எடுத்துள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரான் பாதிப்பு 200ஐ தாண்டிய நிலையில் இரவு ஊரடங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் 9 சட்ட மசோதாக்களும் மக்களவையில் 11 சட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்திய குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்த பாகிஸ்தானியர்களில் 7306 பேரது மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியரசு தினத்திற்கு மத்திய ஆசிய நாடுகளின் தலைவரை அழைக்க இந்தியா முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற நேரடி ஒளிபரப்பை காண மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டு இருப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் மேகதாது திட்டத்தை அமல்படுத்த அரசு உறுதியாக உள்ளதாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை கூறியுள்ளார். நடுவானில் பாதையை மாற்றி செல்லும் திறன் கொண்ட ஃப்ரலே என்ற ஏவுகணையை இந்தியா இன்று வெற்றிகரமாக பரிசோதித்தது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பு வெப்பநிலையை ஒட்டியே காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாக காணப்படும் எனவும்
அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2013 ஆம் ஆண்டு கடலோர மாவட்டங்களில் மத்திய அரசுக்கு சொந்தமான உப்பள நிலங்களுக்கான ஒதுக்கீட்டு கட்டணத்தை ஏக்கருக்கு 100 ரூபாயாகவும் வாடகையை ஏக்கருக்கு 120 ரூபாயாகவும் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தூத்துக்குடியைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணை முடிவில் வாடகை மற்றும் நிலம் ஒதுக்கீட்டுக்கான கட்டணங்களை உயர்த்தி மத்திய அரசு கொள்கை முடிவெடுத்துள்ளது. எனவே பொதுநலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட இந்த கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்றும் கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது 39,000 கோடி ரூபாய் மதிப்பில் 3 மற்றும் 4வது அணு உலைகள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி வரும் 2024ஆம் வருடத்தில் நிறைவு பெறும் என்று அணு உலை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த 20ஆம் தேதி 6வது அணு உலை கட்டுவதற்கு கட்டுமான பணிகள் தொடங்கியிருப்பதாக அணுமின் நிலைய வட்டாரமும் ரஷ்ய நிறுவனம் ரோசாடம் தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடைபெறும் மண்டல பூஜை திருவிழாவுக்காக தங்க அங்கி ஊர்வலம் இன்று ஆரன்முழா பார்த்தசாரதி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த ஊர்வலமானது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 25ஆம் தேதி மதியம் பம்பா விநாயகர் ஆலயத்தில் வந்து அங்கிருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு கொண்டு செல்லப்படும் தங்க அங்கியை ஐயப்பனுக்கு அணிவித்து மாலை 6 மணிக்கு தீபாராதனை நடைபெறும். இதன் பிறகு 26ஆம் தேதி இரவு ஹரிவராசனம் பாடி நடை மூடிய பிறகு டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மகரவிளக்கு பூஜைகளுக்காக கோயில் நடை திறந்து 31ஆம் தேதி அதிகாலையிலிருந்து பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை அலுவலகத்திற்கு வரும் ஊழியர்கள் பொதுமக்கள் தடுப்பூசி சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருவது வழக்கம். மேலும் சட்டப்பேரவையில் உள்ள பல்வேறு அலுவலகங்களில் 100க்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களை அங்கு முகாமிட்டுள்ள சுகாதாரத்துறை ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழை கேட்டு ஊசி செலுத்தாதவர்களுக்கு அங்கேயே தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுப்பவர்களை பேரவை அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் அரையிறுதிப் போட்டியில் சண்டிகர் ஹரியானா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 11வது தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 27 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டிகளில் தமிழகம் உட்பட 8 அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இன்று நடைபெற்ற முதல் காலிறுதிப் போட்டியில் சண்டிகர் பஞ்சாப் அணிகள் மோதின. 2-2 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் இருந்த நிலையில் ஆட்டத்தின் 51வது நிமிடத்தில் சண்டிகர் அணி வீரர் ரோஹித் 1 கோல் அடித்து சண்டிகர் அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். போட்டியின் இறுதியில் சண்டிகர் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற 2வது காலிறுதிப் போட்டியில் ஹரியானா தமிழக அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்கியது முதல் ஹரியானா அணி வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாடி வந்தனர். அவர்களுக்கு ஈடுகொடுத்து உள்ளூர் ரசிகர்களின் ஆரவாரத்துடன் தமிழக அணி வீரர்கள் மோதினர். இருப்பினும் ஹரியானா அணி வீரர்கள் சளைக்காமல் விளையாடி 4வது நிமிடத்தில் அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்து முன்னிலை பெற்றனர். நேரம் செல்ல செல்ல ஹரியானா அணி வீரர்களின் ஆதிக்கம் போட்டியில் மேலோங்கியதில் போட்டியின் முடிவில் 7-3 என்ற கோல் கணக்கில் ஹரியானா வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. செய்திகள் தொடர்கின்றன.
பாலம் சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள். பள்ளி சிறுவனுக்கு உயிர் கொடுத்த காவலர். பள்ளிக்கு சீர்வரிசை வழங்கிய முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பரபரப்பாக இயங்கிய துறைமுகம், ரயில் நிலையம் நிரம்பி வழியும் பயணிகள், இருபுறமும் கடலும் இதமான காற்றும், எந்நேரமும் மீன்களை பிடிக்கும் மீனவர்கள், இதெல்லாம் நடந்து 57 ஆண்டுகள் ஆகிறது. ஆயிரத்து 1964 ஆண்டு டிசம்பர் 23 தேதி இரவு தனுஷ்கோடியை புயல் தாக்கியது. இந்தியாவின் தேச படத்திலிருந்து தனுஷ்கோடி துறைமுகமே இப்புயலால் காணாமல் போனது. இப்புயலின் தாக்கத்திலிருந்து இன்று வரை தனுஷ்கோடி மீளவே இல்லை. புயலுக்கு முன்னர் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற ஒரு ரயில் காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் ரயில் வழியிலேயே நிறுத்தப்பட்டது. 1000 மேற்பட்டோர் பயணம் செய்த ரயிலில் 40 மேற்பட்டோர் குஜராத்திலிருந்து ராமேஸ்வரம் சுற்றுலா வந்த மருத்துவ மாணவர்கள் அனைவரும் புயலில் சிக்கி உயிரிழந்தனர். தனுஷ்கோடியில் இருந்த கோவில், தேவாலயம், இஸ்லாமியர்களின் அடக்கஸ்தலம் என அனைத்தும் இடிந்து தரைமட்டமாகின. இப்போ 14, இப்போ எனக்கு வந்து 70 வயசு. அப்போ நைட்டு வந்து 12 மணிக்கு காற்று மழை கடல் வந்தது. வந்து வீட்டுக்களை தண்ணி வெள்ளம் ஏறி மக்கள் வந்து ஊரை வந்து அழிச்சிக்கிட்டு வந்தது. அதில் ஒரு 1000 பேர்கிட்ட இறந்தாங்க. இப்போ வந்துக்கிட்டு 3000 பேர் தப்பி எல்லாம் வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து தனுஷ்கோடி, பழைய தனுஷ்கோடி வந்து சுடுகாடாக இருந்தது. கொஞ்சம் நல்லா டெவலப்பாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் ஒன்று, நீ பழைய தனுஷ்கோடியை பார்க்க முடியாது, அந்த அழகையும் பார்க்க முடியாது. அதனால் எல்லா மக்களும் வணக்கம். பின்னர் அங்குள்ள மக்களை காப்பாற்ற கப்பல்கள், படகுகள், ஹெலிகாப்டர், விமானங்கள் சென்றது. புயலில் தப்பியவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தமிழகத்திலிருந்து மருத்துவர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர். கடற்கரையில் குவியல் குவியலாக கிடந்த பிணங்களை கழுகுகள் தின்றன. அவைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டது. புயல் தாக்கி 57 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் புயலின் நினைவுகள் மறக்க முடியவில்லை என தனுஷ்கோடி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனக்கெல்லாம் பயமே இல்லை. இதோட போயிட்டால் அந்த அங்கே பட்ட பாதரவை வந்து இப்பெல்லாம் இருந்துன்னா நீங்களாம் இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து இருந்தால் இதோட அரைச்சிக்கிட்டு ஓடுது, அங்கிட்டு போய் இருந்தால் அதோட அரைச்சிக்கிட்டு ஓடுது. அப்போ நாங்கள் எங்கனே இருப்போம்? தினம்தோறும் 1000 சுற்றுலா பயணிகள் கடலின் அழகை ரசித்து வரும் தனுஷ்கோடியில் தற்போது 300 மேற்பட்ட பாரம்பரிய மீனவ குடும்பங்கள் மட்டுமே ஓலை குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அவசர தகவல்களை பரிமாறிக்கொள்ள போதிய அளவில் தகவல் தொடர்பு வசதியோ, மின்சார வசதியோ, மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருப்பதால் அப்பகுதி மீனவ மக்கள் தங்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் பல வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். செங்கல்பட்டில் பாலாற்று தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டு 1 காலத்திற்கு மேலாகியும் பாலம் சரி செய்யப்படாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதனால் 50 மேற்பட்ட கிராம மக்கள் மாற்றுச்சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்துள்ள ஈசூர் வள்ளிபுரம் சாலையில் அமைந்துள்ள பாலாற்று தரைப்பாலம் கடந்த 1 முன்பு பெய்த தொடர் கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் மதுராந்தகம் திருக்கழுகுன்றம் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கி இதுவரை போக்குவரத்து இல்லை என புகார் எழுந்துள்ளது. மேலும் தரைப்பாலத்திற்கு பதிலாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சரிசெய்யும் பணி கடந்த 25 நாட்களாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். பள்ளி மாணவன் உயிரை தோளில் சுமந்து காப்பாற்றிய உதவி ஆய்வாளருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டம் சித்திலிங்கமடம் கிராமத்தைச் சேர்ந்த சுகந்தன் 8 வகுப்பு படித்து வரும் இவன்
பள்ளி முடிந்து திருக்கோவிலூர் நான்கு முனை சந்திப்பில் பேருந்துக்காக காத்திருந்தான். அப்போது அவன் சோர்வாக காணப்பட்டு திடீரென மயங்கி கீழே விழும் நிலையில் இருந்ததால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் செல்வம் மாணவனை தோளில் சுமந்து மருத்துவமனையில் அனுமதித்தார். தக்க சமயத்தில் மாணவனை காப்பாற்றிய உதவி ஆய்வாளர் செல்வத்திற்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். மாணவனை காப்பாற்றிய காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு சீர்வரிசை வழங்கி கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தத்தங்குடி கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி 1921 தொடங்கப்பட்டது. தற்போது 54 மாணவர்கள் பயின்று வரும் இந்த பள்ளியின் நூற்றாண்டு விழா முன்னாள் மாணவர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. பள்ளிக்கு தேவையான பெஞ்ச், மேசை, ஸ்மார்ட் வகுப்பறைக்கு தேவையான எல்இடி டிவி, கணினி உள்ளிட்ட பொருட்களை முன்னாள் மாணவர்கள் சீர்வரிசையாக வழங்கி அனைவரும் விழாவை விமர்சையாக கொண்டாடினர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் லலிதா பங்கேற்று நூற்றாண்டு நினைவு வாயில் வளைவை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிட நலத்துறை மாவட்ட அலுவலர் வேணு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவையாறு தியாகராஜரின் 175th ஆராதனை விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்த நிகழ்வு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜருக்கு சமாதி உள்ளது. தியாகராஜருக்கு ஆண்டுதோறும் 5 ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா அடுத்த மாதம் 18 தொடங்கி 22 வரை நடைபெறவுள்ளது. தியாகராஜர் முக்தியடைந்த பகுள பஞ்சமி தினமான ஜனவரி 22 பஞ்ச ரத்தின கீர்த்தனைகள் பாடி இசையஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். இந்நிலையில் திருவையாறில் ஆராதனை விழாவுக்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதில் அறங்காவலர்கள், சபை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பந்தக்காலை நட்டு வைத்தனர். ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் வட்டாரத்தில் குறைந்த நீரில் அதிக சாகுபடி செய்ய வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். நடப்பு நிதியாண்டில் நுண்ணீர் பாசனம் வசதி அமைப்பது குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். அரசின் நுண்ணீர் பாசனம் திட்டத்தின் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகின்றன. கன்னியாகுமரி குளச்சல் மீன்பிடி துறைமுக விற்பனை கூடத்தில் இறால், கணவாய், கிளிமீன் உள்ளிட்ட மீன்கள் விற்பனைக்காக மலைபோல் குவிக்கப்பட்டிருந்தது. மீன்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் குவிந்ததால் மீன் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கிலோ 40 விற்பனையாகும் இறால் மீன் 80 கிலோ 100 விற்பனையாகும் கிளிமீன் 150 கிலோ 200 விற்பனையாகும் கணவாய் மீன் 350 விற்பனையானது. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வராக நதி இடையே அமைந்துள்ள செவளப்புறை மேலச்சேரி தரைப்பாலம் மழை வெள்ளம் காரணமாக சேதமடைந்ததில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அதனை சரிவர சீரமைக்காத நிலையில் பேருந்து பயணத்துக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்பாலத்தை கடந்த ஒரு பேருந்து விபத்தில் சிக்கியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதையடுத்து பொதுமக்கள் அப்பாலத்தை சரி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். இலக்கிய மாமணி விருதுக்கு தகுதியானோரை தேர்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழில் இயல், இசை, நாடகம் என்னும் பிரிவுகளில் சிறந்து விளங்குவோருக்கு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கலை மாமணி விருதுகள் வழங்கப்படும். அத்துடன் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பாடுபடுவோருக்கு தமிழ் புத்தாண்டு விருது, உலக தமிழ்ச்சங்க விருது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்கக விருது என 78 விருதுகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான குழுவுக்கு உறுப்பினர் செயலராக தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. யானைகளை வனத்துக்குள் விரட்ட கோரிக்கை. 2 போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க கோரும் விவசாயிகள்.
பேருந்து மீது ஏறி அட்டகாசம் செய்யும் மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை விற்க முயற்சித்ததில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதன் அடிப்படையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் தனிப்படை போலீசார் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட டூவிபுரம் பகுதியில் நடத்திய அதிரடி சோதனையில் அன்சார் அலி, மாரிமுத்து, இம்ரான்கான் ஆகியோரிடமிருந்து 162 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அந்தோணி முத்து, பிரேம்சிங், கசாலி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கல்லூரிகள் அல்லது ஸ்கூல் பக்கத்தில் எந்தவித புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள், போதை தரக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம விற்பனை செய்யக்கூடாது என்றதில் ரொம்ப இதாக எச்சரிக்கையாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் போன தடவை நாங்கள் 3 பேர் தான் இந்த போதைத் தொருளில் வந்து குண்டரில் போட்டிருந்தோம். இந்த தடவை இதுவரைக்கும் 22 பேர் போட்டிருந்தோம். ஸோ அதனால் கடுமையான நடவடிக்கை நம்ம எடுத்துக்கிட்டு தான் வரோம். எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தகவல் வந்துடுது, கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை இருக்கும். கோவையில் மண் சரிவுகளால் 2 மாதங்களாக தடைப்பட்டிருந்த மலை ரயில் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் பலரும் முன்பதிவு செய்து உற்சாகத்துடன் பயணம் மேற்கொண்டனர். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயினில் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலி கொரோனாவுக்கு முன்னாடியே பிளான் பண்ணது இது. கொரோனாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரயின் வந்து ஃபுல்லாக நிலச்சரிவு ஏற்படுன்னு சொல்லி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் புக் பண்ணி வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த டாய் ட்ரெயினில் போகிறது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல, சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. போய் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை இது. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். ரொம்ப நாளில் கழிச்சு ரொம்ப பெருசாக அவுட்டிங் போகலான்னு நினச்சி சின்னதாக அவுட்டிங் வெளில வந்துட்டோம். ஊட்டி வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருக்கோம். இப்போது டாய் ட்ரெயினில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வியூஸ்லாம் இருக்கும், பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அதில் நின்றுட்டு உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கும். பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வற்றாத அருவியான பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொரோனா காரணமாக கடந்த 2020 மார்ச் முதல் அகஸ்தியர் அருவியில் பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இதனால் அப்பகுதி வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பல்வேறு தரப்பினர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தனர். இந்நிலையில் அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 20 மாதங்களாக அருவி மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது திறக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவ மாணவியர்களுக்கு தீயணைப்பு மீட்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள விவசாய சங்க கல்லூரியில் வெயில் காலங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை தடுக்கும் விதமாகவும், மழை காலங்களில் தண்ணீர் மற்றும் வெள்ளத்திலிருந்து தங்களையும் பிறரையும் எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்தும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவியர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் என சுமார் 600 மேற்பட்டோருக்கு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையினர் ஒத்திகை செய்து காண்பித்தனர். இந்நிகழ்வில் போடி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர், கல்லூரி முதல்வர் சிவக்குமார், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வால்பாறை அருகே தேயிலை தோட்ட குடியிருப்புகளை காட்டு யானைகள் இடித்து சேதப்படுத்தியுள்ளதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றியுள்ள சின்கோனா, ரயான், சின்னக்கல்லார், பெரிய கல்லாறு எஸ்டேட் பகுதிகளில் சுமார் 30 மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிகிறது. இரவு நேரங்களில் வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியில் நுழையும் இந்த யானைகள் தங்கள் குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தி வருவதாக இந்த பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர்.
அண்மையில் சில காட்டு யானைகள் குடியிருப்புகளுக்குள் நுழைந்து அங்கு உள்ள செந்தில்குமார், செல்வி, சேகர், ராஜேந்திரன் ஆகியோரின் வீட்டின் ஜன்னல்கள், கதவுகள், சுவர்களை இடித்து வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தையும் சேதப்படுத்தியது. வீட்டில் ஜன்னல் உடைச்சிருச்சு, கட்டிலு, அரிசி, அலை எல்லாமே எடுத்து போட்டுருச்சுங்க. பொருள் அத்தனையும் உடைச்சிருச்சு, செவர் உடைச்சிருச்சு, ஜன்னல், கதவு எல்லாமே உடைச்சி எல்லாமே கீழே தள்ளி நைட்டு நாங்கள் உயிர் தப்பிச்சதே ரொம்ப இதுதாங்க. எங்களுக்கு உயிருக்கே பாதுகாப்பே இல்லை அந்த ஊருக்குள்ள. அதனால நாங்கள் வந்து இதனால் தாங்கள் இரவு நேரங்களில் உறங்க முடியாமல் சிரமப்படுவதால் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வனத்துறையினருக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து இரண்டாம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த தொடர் மழையால் கிருஷ்ணகிரி KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. கடந்த மாதம் 20ஆம் தேதி அதிகபட்சமாக வினாடிக்கு 11,273 கனஅடியாக இருந்தது. பின் படிப்படியாக நீர்வரத்து குறைந்து தற்போது 461 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 527 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் நெல் அறுவடை முடிந்து நிலத்தை சீர் செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு நாற்று நடவு செய்யும் இரண்டாம் போக சாகுபடிக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து செயற்பொறியாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் விரைவில் அனுமதி பெற்று இந்த மாத இறுதிக்குள் வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மானாமதுரை அருகே பேருந்து மேற்கூரையில் புத்தகங்களை வீசி எறிந்து பள்ளி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேருந்து நிலையத்திற்கு தினமும் மாணவர்கள் மற்றும் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் நகர பேருந்து ஒன்று புறப்படும் நேரத்தில் மாணவர்கள் சிலர் புத்தகங்களை பேருந்தின் மேற்கூரை மீது எரிந்து அட்டகாசம் செய்த சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேற்கூரையில் விழுந்த புத்தகத்தை எடுக்க பேருந்தின் சக்கரங்களின் மீது ஏறிய காட்சிகள் வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் காவலர்களும் கண்டிக்க வேண்டும் என சக பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. நிவாரணம் வழங்கக்கோரி விவசாயிகள் போராட்டம், பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்தம், சீரமைக்கப்பட்ட தரைப்பாலத்தில் வாகனங்களுக்கு அனுமதி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே வெகு நாட்களாக ரயில்வே பாலத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் மூலம் நீரை அப்புறப்படுத்தினாலும் மீண்டும் சில மணி நேரத்திலேயே 15 அடி அளவு நீர் தேங்கிவிடுவதால் இந்த வழியாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே செல்லும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஊர்ல தாசில்தார், கலெக்டர் எல்லா பேருக்கும் ஊருக்காரங்க பூரா மனு கொடுத்து எவங்களுமே ஆவணம் செய்யறதில்ல. மத்திய சர்க்கார கேட்டா பஞ்சாயத்து போடக்கல்ன்றாங்க, பஞ்சாயத்து போட கேட்டா எங்களுக்கு தெரியாது கான்ட்ராக்ட்காரங்களை கேட்டுன்றாங்க. இப்படியே இந்த ஒரு வாரமாக இந்த நாங்கள் 10 கிலோமீட்டர் சுற்றி போய்க்கிருக்கோம். ஆகையால் வகுத்து பிள்ளைக்காரிய ஒரு ஊனமானாளுங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, போக்குவரத்துக்கு இந்த எல்லாம் அங்கிட்டு வந்து கடந்து தவந்து போய் ஏறி போகிற மாதிரி இருக்குது இந்த ஊரினுடைய வாழ்க்கை. இதுக்கு ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு பண்ணி சர்க்கார் கொடுக்கலன்னா இதில் விபரீதமான வாழ்க்கை தான் நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்குது. ஆகையானா அரசாங்கம் இதுக்கும் நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்குமாறு ரொம்ப தயவாக கேட்டுக்கிறோம். தண்ணீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வங்கியில் நுழைந்த நபர் ஒருவர் பணப்பை என்று நினைத்து உணவு பையை எடுத்து சென்றுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சேலம் செல்லும் சாலையில் பாரத ஸ்டேட் வங்கி இயங்கி வருகிறது. இந்த வங்கிக்கு வந்த நபர் ஒருவர் வங்கியினுள் நோட்டமிட்டு வங்கி அலுவலர் அறையில் நுழைந்துள்ளார். அங்கு யாரும் இல்லாத நிலையில் மேஜை அருகே இருந்த பையை பணப்பை என்று எடுத்து சென்றுள்ளார். இதையடுத்து வங்கி ஊழியர் தனது உணவு பையை தேடிய போது உணவு பை இல்லாததால் வங்கியின் சிசிடிவி காட்சிகளை பார்த்துள்ளனர். அப்போது அந்த பை திருடப்படும் காட்சி பதிவாகியுள்ளது. இதையடுத்து அந்த நபர் யார் என்பது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுக்கோட்டை நகரின் முக்கிய வீதியான கீழராஜ வீதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கீழே இரண்டாம் வீதி இன்று முதல் ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டது. ஏற்கனவே கீழராஜ வீதியில் இருசக்கர வாகனங்கள் தவிர மற்ற நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ள நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அரியலூர் நகராட்சியில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் சுமார் 150 மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு நவம்பர் மாத ஊதியம் இதுநாள் வரை வழங்கப்படவில்லை. இதனால் ஒப்பந்த பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து நகராட்சி அலுவலகம் முன்பாக நாமம் போட்டு திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர பணியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அரியலூர் நகராட்சி ஆணையர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பாம்பன் மீனவர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று கரை திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் தங்கச்சி மடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 விசைப்படகுகள் 69 மீனவர்களையும் விடுதலை செய்யக்கோரி நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதத்தில் பாம்பன் பகுதியில் உள்ள 100 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 500 மேற்பட்ட மீனவர்கள் நாளை முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். வேப்பூர் நல்லூர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தின் போது கூடுதலாக பெய்த வடகிழக்கு மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட தங்களின் நெல், கரும்பு, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க கோரி வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் பகுதியில் செய்யாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெங்கச்சேரி தரைப்பாலம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. இதையடுத்து அந்த பாலம் சீரமைக்கப்பட்டு மீண்டும் இருசக்கர வாகனம் மற்றும் மக்கள் கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையில் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் இடையே உள்ள வெங்கச்சேரி தரைப்பால பணிகள் முழுமையடைந்த பின்னர் அனைத்து வாகனங்களும் அதே பாலத்தில் விரைவில் அனுமதிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.